ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஊருக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நிறைய இயற்கையான விஷயங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, இன்னும் நிறைய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வாழை மரம், ஹைபிஸ்கஸ், போமோக்ரனட், நிறைய செடிங்க ஊரில் இருக்குது. நான் வந்தாவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுற இடம்னா என் ஊர் தான். இந்த அவரைக்காய் தோட்டம் ஃபுல்லாக அவரைக்காய் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நிலம் தான், எங்கள்லேருந்து அது ஃபுல்லாகவே இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவரைக்காய் செடி இப்போ தான் பூ விட்ருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் காய் விட்டுரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்தாவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். செம்ம அழகாக இருக்குது. வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து இங்கே வந்து சும்மா ஷோ மரம் மட்டும் தான் வச்சுருக்கோம் இங்கே லைனாக. அப்புறம் கோழிங்க நிறைய வச்சுருக்கோம், வாத்து கோழிங்க. இது வந்து சும்மா க்ரீன் ஹவுஸ் மாதிரி போட்டோம். அந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க. இப்போ க்ரீன் ஹவுஸ் குள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே வந்து ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுனால சும்மா வச்சுருக்கோம். இதை செடிங்க வளர்க்கறதுக்கும் மாடு புல் போகிறதுக்கும் இருக்குது. வாங்க இப்போ பார்க்கலாம். நிறைய அனிமல்ஸ் வச்சுருப்போம். கவு, கேட் இருக்குது, டாக் இருக்குது, சிக்கன், ஹென், அதாவது ஹென்ஸ் இருக்குது, டக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இது வந்து கிணறு, பழைய கிணறு இது, ஆனால் இப்போ கூட நல்ல க்ளீனாக தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து முட்டைகோஸ் தோட்டம், ஃபுல் முட்டைகோஸ் தான் அந்த சைடு. இந்த கிணறு பார்த்திங்கன்னா 60 to 50 feet வரும். பாருங்க க்ளீனாக இருக்குது. ஃபிஷ்ஷஸ் இருக்குது இதில். தண்ணி பாருங்கள், போர் தான் போட்டிருக்கோம். ஸோ தண்ணி எப்போலாம் ஆன் பண்ணிடுறோமோ அப்போலாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மாட்டு கொட்டாய் மாதிரி புது கன்று குட்டி. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் இதுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ கூட பார்த்த உடனே வாலாட்டிகிட்டு என்கிட்ட வருது. பாருங்கள் இது வந்து பழைய வீடு, எங்கள் அப்பா இருந்தால் பழைய வீடு. அது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது கீழேயும் அந்த வாழை மரம் தோட்டம் இருக்கிறது எங்கள் லேண்டு தான். இங்கே வந்து ஃபுல்லாக மிளகா செடி, ஒரு 5 feet 5 feet கேப்பில் கோக்கனட்டு பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ஃபுல்லாக மிளகாய் செடி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் நான் பலாப்பழம் பிடுங்கியே ஆகணும், எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏறுறாரு மரத்தில், வெட்டி தர சொல்லியிருக்கேன். எவ்வளோ பலாப்பழம் இருக்குது, நிறைய இருக்குது. நல்லதாக பார்த்து வெட்டித்தராரு எனக்கு அவர். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போதே பயமாக இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ பயமாக இருக்கும்.
பப்பாளி பலாப்பழம் மரம் வந்து எப்பவுமே காய் விட்டுட்டுருக்கும் எங்களுக்கு. பலாப்பழம்னா கடையிலேயே வாங்கி தேவையில்ல, இங்கே வந்து பறிச்சிட்டு போகலாம். அவ்வளோதான், பலாப்பழம் ரெடி. இன்னொன்று நான் பிடுங்க சொல்லியிருக்கேன், பறிக்க சொல்லியிருக்கேன் நான். இங்கே வந்தாவே ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் இங்கே வந்தாவே, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம், ரொம்ப பிடிக்கும் அந்த இடம். ஒன்று தான் பிடுங்கியிருக்காரு, இன்னொன்று பறிச்சு சொல்லியிருக்கேன், பறிச்சு தருவார். மிளகா செடி இப்போ தான் பிளான்ட் பண்ணியிருக்காங்க, லைனாக வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபார்மிங் பண்ணுற எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் தான் வச்சுருக்கோம். பறிச்சு தந்துட்டாரு ரெண்டு பலாப்பழம். அப்படியே போகலாம், அடுத்தது என்ன அதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க அடுத்தது, அடுத்த வயலுக்கு போகலாம். அது வந்து பாக்கு மரம், அந்த ஒல்லியாக இருக்கிறதெல்லாம் பாக்கு மரம். இது வந்து தென்னை மரம், லைனாக மிளகாய் செடி வச்சுருக்காங்க. தென்னை தேங்காய் செடிங்க இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. தேங்காய் அதாவது இளநி பறிச்சு தர சொன்னால் அதையும் பறிச்சு தந்துட்டார் அவர். இப்போ வாங்க பார்க்கலாம். என் தங்கச்சிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், அவன் வந்தவங்க நிறைய என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக விளாடுவாவே. அவளுக்கு என்னை விட அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் செடிங்க. நாங்கள் ஃபார்மிங் பண்ணுற எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான் வைக்கிறோம். இது வந்து போமோகிரானட் செடி. தங்கச்சி பாருங்க, என் தங்கச்சி இப்போ அங்க. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். போலாம் போலாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இடம்னா இதுதாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும். வாங்க அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. என் தங்கச்சி முன்னாடி போகிறா. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது அப்படின்றா. வாங்க நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறா. அது பார்த்திங்கன்னா ரெட் கோவான்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்கும். இது வந்து கோவா எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வரும், நார்மல் கோவா மாதிரி பெருசாக வராது. அப்புறம் இதுதான் பட்டர் ஃப்ரூட்டுன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் வந்து.
இப்போ சீசனில் அதனால் காய் இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பழம், ரொம்ப டேஸ்டி. இது வந்து பன்னீர் பழம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா முட்டு. இப்போ வந்து காய் உள்ள காய் ஓட்டுறது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவ தேடுறா, ஏன்னா அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். இது வந்து பப்பாளி மரம், ரெண்டும் பப்பாளி. இது வந்து பப்ளி மாஸ்ன்ற வெரைட்டி சிட்ரஸ் ஃப்ரூட். அது வந்து அந்த செடி அது பப்ளி மாஸ். இது தான் இது வந்து லெமன் செடி. இது வந்து கோவா ட்ரீ, ரெண்டு கோவா ட்ரீ அடிச்சிருக்கோம். அப்புறம் இது வந்து பெரிய கோவா ட்ரீ. இது இன்னும் இப்போ தான் ப்ளவ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் தான் சீட் ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.